ஹாய் ஹலோ, இன்றைக்கி நம்ம விளையாட போகிற கேம் என்னென்னா லிம்போ. இது ஒரு பிளாட்ஃபார்ம் கேம். எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச கேம். என்ன கதி கலங்க வச்ச கேம்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த கேம் தான் இப்போ நான் விளையாட போகிறேன். இது ஒரு ஹாரர் கேம், ரொம்ப பயங்கரமாக இருக்கும். இந்த கதை அப்படின்லாம் ஒன்றும் இருக்காது, ஃபுல்லாக வந்து ட்ராவல் தான். ட்ராவலில் நடக்கிற பசில்ஸு அதெல்லாம் சால்வ் பண்ணிக்கிட்டு எனிமீஸ்லாம் கடந்துக்கிட்டு போகிறது தான் இந்த கேமுடைய கான்செப்ட். ஓகே, இந்த கேமை விளையாடுவோம். ரொம்ப டெரிஃபிக்காக இருக்கும் அந்த கேம். இதில் வந்து டெத்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து கோராக இருக்கும். அது வந்து ரொம்ப வைலன்ஸ் தான் இருக்கும். அதனால் இந்த கேம் வந்து புகழ்பெற்ற கேம்னு கூட சொல்லலாம். எல்லாருக்குமே இந்த கேம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். கேமர்ஸ் எல்லாருமே இந்த கேம் கண்டிப்பாக விளையாடிருப்பாங்க. பிளாட்ஃபார்ம் கேம்லேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட்டுன்னு கூட இந்த கேம் வந்து இதில் அந்த கிராவிட்டி இதெல்லாம் பயங்கரமாக ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. அது ரொம்ப நல்லாயிருக்கும். பார்த்தீங்களா, அந்த செயின்லாம் வந்து ஆடுறது, அந்த போட்டு ஸ்மூத்தாக போகிறது, இதெல்லாம் ரொம்பவே சூப்பராக பண்ணியிருப்பாங்க. பேர் வந்து என்னமோ வரும், ராக்டால், ராக்டால்னு சொல்லுவாங்க அந்த எஃபெக்டை. இந்த கேமில் தண்ணிக்குள்ளே கூட தான் செத்துருவான். அதாவது அவன் ஹைட்டுக்கு மேலே தண்ணிக்குள்ளே போட்டால் செத்து போயிடுவான். பசில்லாம் சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட் டைம் விளாட்றவங்களுக்கு இது பயங்கர சேலஞ்சிங்காக இருக்கும் இந்த கேமு. ஃபேவரட் கேம் கூட சொல்லலாம். இந்த கேம் நான் ஒரு வாட்டி முடிச்சிருக்கேன், திருப்பி எனக்கு விளாட தோணலை. ஏன் அப்படின்னா, இந்த கேமை விளாடி இந்த கேம் மேலே இருக்கிற இன்ட்ரெஸ்ட்டு போயிடுமோன்ற பயம். ஏன்னா அது அவ்வளோ நல்ல கேம். இது சின்ன கேம் தான். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் விளாட்றீங்க அப்படின்னா 4-5 hours ஆகும் இழுத்துறோம் உங்களுக்கு. அந்த அளவுக்கு அது என்னென்னா, அது வந்து ஒரு இறைச்சி, அது ஒரு ஆளுடைய உடம்பு தொங்க விட்டுருக்காங்க. ஈயெல்லாம் முக்கியது பாருங்க. பின்னாடி இருக்கிற பேக்ரவுண்ட்லாம் சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க. பிளாக் அண்ட் ஒயிட் அந்த இதில் பக்காவாக இருக்குது. அந்த சன்ஷைன் படுற வரது எல்லாமே சூப்பராக இருக்குது. நேச்சுரலாக இருக்கிற மாதிரியும் இருக்குது. இந்த கேம் மாதிரியே இன்னும் 2-3 கேம் இருக்குது. லிட்டில் நைட் மேர்னு ஒரு கேம் இருக்கும், அது செம்மையாக இருக்கும். இல்லை இந்த கேம் எடுத்தவரை தான் அந்த கேம் எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் இன்சைடு, சாரி, இன்சைட் கேம் தான் இந்த கேம் எடுத்தவங்க தான் இன்சைட் கேம் எடுத்தாங்க. இன்சைடுன்னு ஒரு கேம் இருக்கும், அதுவும் இதே மாதிரி தான், பிளாட்ஃபார்ம் கேம் தான். அதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த கேம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் மார்க், ஃபஸ்ட்டு மார்க் கொடுக்குறது வந்து லிம்போக்கு தான். இந்த கேம் தான் நான் கொடுப்பேன் ஃபஸ்ட் மார்க். அவ்வளோ சூப்பரான ஒரு கேம். இதில் பசில் சால்வ் பண்ணுறதுலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஃபஸ்ட் டைம் விளாட்றவங்களுக்கு போதுண்டான்ற மாதிரி ஆகிடும். வெறுத்துருவாங்க, அது கேமே விட்டுடலாமா அப்படின்வாங்க. ஆனால் அந்த கேம் சூப்பரான ஒரு கேம். கேமை பற்றி பில்டப் நிறையா கொடுக்குறது, இந்த பில்டப்புக்கு ஒர்த்தான கேம். இது என்ன, ஏதோ இருக்காங்க.
இந்த மாதிரி ஹைட்லலாம் இருந்தால் கீழே விழுந்தால் எதுவும் ஆகாது, ரொம்ப பெரிய ஹைட்டில் இருந்தால் கீழே விழுந்தால் இந்த அடிப்பையன். இவன் டெத்துலாம் கொஞ்சம் கோராக இருக்கிற மாதிரி இருக்கும், அதனால இந்த கேம் ரொம்ப வைலன்ஸாக இருக்கும், ட்ராப்லாம் இருக்கும். அந்த ட்ராப்லாம் வந்து அதெல்லாம் மாட்டினா தலை துண்டிக்கப்படும், கை கால்கள் துண்டிக்கப்படும், நெய்யப்படும், நெய்யை புடைக்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் இதில் இருக்கும், ரத்தம்லாம் தெறிக்கும், தெறிக்க தெறிக்க ஓகே. இதோட வைப்ரேஷனில் அதை உள்ள வைக்கணும், இந்த பின்னாடி இருக்கிற இதுவை. ஓகே கீழே வந்துருச்சு. ஃபஸ்ட் டைம் விளாட்றவங்களுக்கு குழம்பிடுவாங்க, எப்படா இந்த வச்சுரா சொன்னல நெய்ய புடைச்சிருச்சு, தலைக்குள்ள விட்டு எடுத்துருச்சு, மூளையை கிண்டிருச்சு. அப்பா நாம மாட்டணும்னா அவ்வளோதான், இந்த கிராப்பில் கழுத்து துண்டாகணும். ஐயோ இந்த இந்த இது கொஞ்சம் சீக்கிரமாகவே வருது. ஓகே ஓடி போயிடுச்சு, எட்டு காலையை வெட்டியாச்சு, செத்துப்போம். ஐயோ மாட்டிக்கிட்டேன் போச்சு. ஆஹா எல்லாம் வசமாக மாட்டினேன், வந்துருச்சு. இப்போ என் நெய்யை புடைக்க போது அங்கே ஒருத்தன் ஆல்ரெடி மாட்டி கிடக்கிறான் வெப்பில், துண்டாக தூக்கிச்சு பார்த்தீங்களா, வச்சு வாழ பின்ன போது டக் 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 அவங்க விட்டுருச்சு. அப்புறமா எடுத்து சாப்பிட்லான்னு இந்த சீனா நல்லா இருக்கும். அது அந்த கட்டு பிரிஞ்சு வேற சீனா ரொம்ப நல்லா இருக்கும். ஐயோ இதான் அப்பா ஜஸ்ட் மிஸ். இதை வர தள்ளுமா கட்டம் மட்டும் மாண்ட மேலே உருந்தது மடிஞ்சிருவான். ஆ வந்துருச்சு வச்சு பார்த்துருச்சு, அது வந்து கட்டாக ஊற்றாகும்.
அவுத்த வச்சு தலையில் கொஞ்சம் ஒட்டிக்கிட்டு இருக்கு பாருங்களேன். யாரு? ஐயோ கிராப்பா பாவி. ஐயோ தலை துண்டிக்கப்பட்டது. நிறைய ஸ்கேப் ஆயிட்டேன். ஏதோ குடல் மாதிரி இருக்கு. கொஞ்சம் கஷ்டம் தான் பாருங்கண்ணா. எப்படிண்ணா? ஐயோ என்னடா அது, நஞ்சிட்டேனா? ஆணியா குத்திச்சு ட்ராப் பயங்கரமா போட்டுச்சிருக்கேன் வா. இப்போ ஜம்ப் பண்ணுமா கரெக்டா? ஐயோ உள்ள இறங்கிட்டு இருக்கோம். அது கீழே வந்து வந்தானா? 14 இடத்துல குத்திருக்கோம். ஐயா இந்த நாய் தான் நான் பண்ணுறது. நாய வர பார்த்தீங்களா? அவன் தான் ட்ராப் போட்டிருக்கான். ஆனால் அவனை மாதிரி குட்டி பசங்க நிறையா இருப்பாங்க. அவன் நல்லா வில்லனுங்க. அஜிச்சோ ஐயோ அப்பா புசுக்குன்னு அணைஞ்சிருச்சு. திருப்பி டயர் உருட்டு வாங்கிக்கல. ஆஹா அப்பா நல்ல வேலை. ஐயோ பெரிய டயர். குட்டி பசங்க மேலே போகிறானுங்க போகிற அவங்களுக்கு தான் பில்லு இங்கே போல இருக்கு. சரி, அவங்க கூட சண்டை போடுற இதெல்லாம் வராது. இதில் அவங்க செட் பண்ணுற ட்ராப்லேருந்து எஸ்கேப் ஆகிற மாதிரியான கேம் தான் வரும். தொங்க விட்ருக்காயப்பா தூக்கில். அப்பா கரெக்டாக பிடிச்சது பாரு. ஐயோ ஐயோ பார்த்தீங்களா? விசிறிச்சு தலை தலை துண்டிக்கப்பட்டிருக்கு. மோசமான பசங்களாக இருப்பாங்க போல. இப்படியெல்லாம் ட்ராப் வச்சுருக்காங்க. அங்கே ஒருத்தன் தொங்குறான், டயர் ஒன்று தொங்குது. சிலந்தி இப்போதான் ஒருத்தர் முடிச்சுட்டு வந்திருக்கு. சிலந்தி அடுத்து நான் தானா ஓடுறான்? சரி ஓய் அச்சா தூக் ஐயோ வருத. ஓகே வா 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 வா. ஓய் அப்பா அடியோ ஜம்ப் கரெக்டாக அடித்தாச்சு. கூடவே வருது.
ஐயோ அஞ்சிச்சோ போச்சு ஓடு போட்டு தள்ளிட்டேன். கேம் ரொம்ப சுவாரஸ்யமாக போகும், விளாட விளாட லொக்கேஷன்லாம் நல்லாயிருக்கு. அந்த பாருங்களா புகையாக வர்றதெல்லாம் சூப்பராக தெரியுது. சரி காடோடைய இது ஃபாரஸ்டோடைய இதை செம்மையாக காமிச்சிருக்காங்க. அது ஓகே புரிஞ்சுது. பி 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 பிச்சிட்டேன். ஜூஸ் பொழியுது. ஐ சிலந்தி உன் எட்டு காலையும் பிச்சாச்சு, இதுக்கப்புறம் உன உருட்டி எடுத்துகிட்டு போயிட்டு என்ன பீ வண்டு மாரி உருட்டுறான். சரி பீ வண்டு இப்படி தான் உருட்டும். ஐயோ ஜூஸ் ஆகிடுச்சு, அதோட ஜூஸெல்லாம் வெளியே கொட்டுச்சு. ஐ கக்காஸ் வந்துட்டோம் வந்துட்டோம் அட வந்துட்டோம் அட வந்துட்டோம். மெதக்குறான் பாவன், செத்துட்டானா பாவி பா. ஜஸ்ட் மிஸ் அவன் தலையை ஏதோ ஒட்டிகிட்டு இருக்கு. நேனி பூச்சி தான், நேனி பூச்சி. ட்ராப்பா ஓகே. எப்படி முறிய ஐயா கழுத்து கடிறான் பாவன், மண்டையனை கூட்டு வரும். இழுத்துட்டு வந்துட்டு கபடி 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 ட்ராப் செட் பண்ணி வச்சுருக்காங்க. கீழே கயிறில் காலை வச்சா மேலே அவ்வளோதான். அது அச்சு மண்டை உடஞ்சது தெரியுது பார்த்தீங்களா, டப்புன்னு கேட்டுச்சா. என்ன இருக்கு ஐயோ சனியை மேலே பார்த்தீங்களா, சண்டை போடுதுங்க அதுங்க ரெண்டும். அதுக்கு தான் ஒட்டுண்ணி ஒட்டுணி வரும்னு நினைக்கிறேன். அய்யோ இதுதான் ட்ராப்பா, அது ட்ராப் இல்லையா? ஹால பாவி, இதாங்க இந்த கேமோட கன்ஃபியூஷனு. ட்ராப் எது எது ஓகே, இதுதான் ட்ராப். இப்போ எப்படி வச்சுருக்காங்க பாருங்க. ஊசி குத்த பகரானுங்க. வாங்க 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 ஜூஸ் ஆயிட்டேன் பா, ஜூஸ் ஆயிட்டேன்.
குமுக் இல்லை குமுக் இல்லை இல்லைங்க வா கிட்ட வா கிட்ட வா கிட்ட வா நானே மறந்துட்டேன் ஆனால் அவன் பயந்துட்டான் பயங்கரமா ஐயோ மறுபடியும் மறு சட்னி ஆகிட்டேன் இந்த இடத்துலே மாட்டிக்கிறேன்னு கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாகவே போவோம் இந்த வாட்டி நடுவில் குதிக்கணுமா நடுவில் குதிக்கக்கூடாது வச்சுருக்காங்க அந்த கேமை பட் ஒரு ரியல் இதில் வச்சுருந்தாங்க வச்சுக்கோங்க அப்பா நாஸ்தியாக இருக்கும் சின்ன அணரெல்லாம் இருந்திருக்கும் வைக்காமல் போயிட்டாங்க என்ன வண்டி ஓகே இது ஃபஸ்ட் டைம் விளாட்றவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஐ பூச்சி காளான் எலி எது ஓடிச்சு எலியா தவளையா ஆ பூச்சி இங்கே தான் இங்கே தான் லபக்கு நோடிச்சா அவ்வளோதான் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிச்சு சூரிய ஒளி பட்டால் ரிவர்ஸ் வந்துடுது பார்த்தீங்களா அந்த சைடு போகக்கூடாது இப்படி போயிடணும் இருட்டில் வாழ்கிற பூச்சி நம்ம கண்ட்ரோல் தான் பண்ணிகிட்டு இருக்கும்போது அப்பா ஓ அந்த இதை வச்சு தான் கடிக்க வைக்கணுமா Okay.
அப்படியோ வந்தாச்சு ஒரு வழியா. என்னது சாரி தவளை கொட்டான் கை, உனக்கு அதான் வேணுமா இரு எடுத்து தரேன். ஓகே புரிஞ்சிச்சு. தண்ணி வர வச்சு அதை கனெக்ட் பண்ணி அங்கே ஊற்ற வைக்கணும். இப்போ பிடிக்கிறேன், புஷ்டன் ஓடிடுச்சுப்பா. மாட்டிக்கிச்சா, மாட்டிக்கிட்டியா, 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 ஓடு ஓடு சக்கரத்தில் ஓடு. மின்சாரம் வைக்கிற மிஷினா விஷயம். ஓகே அதிர்ச்ச மலை. தண்ணி ரொம்பட்டும், தண்ணி ரொம்பட்டும். ஓகே புரிஞ்சிச்சு. இப்போ இது என்ன பண்ணணுன்றது. கொஞ்சம் இப்படி நோத்திப்போம், பழையது கரெக்டாக இருக்கும். மலை குதிச்சு அப்படி போனோம். ஐடியா நல்லா இருக்குல்ல, ஐடியாலஜி உங்களுக்கு. மழை பெய்யுது, மழை பெய்யறதுக்கு மிஷின்ஸ் மிஷின்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இதை ஊற்றுது வெந்நீர் குழம்பா. தார் கட்டி அப்பா குடோன்ல வந்தாச்சு. ஐயோ பார்க்கவே படுபயங்கரமாக இருக்கு. ஐயோ முள்ளுலாம் இருக்கு. ஓ இது மேலே வந்துக்கிட்டே இருக்குமா அந்த தண்ணி. முங்குற வரைக்கும் மேலே போயிட்டு அப்படியே ஜம்ப் பண்ணிடணுமா? அப்பா வந்தாச்சு, வந்தாச்சு. பார்த்தீங்களா மிஸ் பண்ணிட்ட ஒரு விஷயத்தை.
தூங்கி செத்துட்டேன். மறுபடியும் மங்கி செத்துட்டேன். சட்டப்பட்டு சோடி முடிச்சிடாங்க. ஜம்ப் பண்ணும்போது இது என்ன பண்ணும், அப்படியே கேட்ச் பண்ணுற மாதிரி இது பண்ணுமா? பலூனை மிதக்க விட்டா இது அப்படியே மிதந்து வரும் அப்படின்ற கான்செப்ட் நல்லா இருக்கு. பசல் கேம்னா இப்படி இருக்கணும். நிறைய பசல் கேம் விளாட்றதுக்கு காரணமே இந்த மாதிரியான விஷயங்கள் தான். ரொம்ப நல்லா இருக்கும் விளாட்றதுக்கு. ரெண்டு பூச்சியை நசுக்கிட்டேன். ஆஹா, இந்த இடத்துல பூச்சி ஒட்ட போது நடத்தா போ. ஆ, ரெடியாக இருக்கேன். போனாலே பிடிச்சிருமையாது. அப்போ போச்சு போச்சு. ஐயோ, பூச்சி பிடிச்சிருச்சு. இந்த பூச்சி என்ன பண்ணுறதுன்னு தெரியல. வேகுது போல இருக்குது அதுக்கு. இன்னும் குப்பையெல்லாம் கொட்டுறாங்க. அப்பா அடியோ, எவ்வளோ ஹைட்ல இருந்து வச்சாம்பா. மறுபடியும் வேகுது, பூச்சி வேகுது. டப்பாவை தள்ளிக்கிட்டே வரணும். அதுதான் நடந்தேதான் வரும் போல இருக்கு.
நாலு முள்ளுங்க இருக்குது. இப்போ குதிக்கூடாது, இப்போ குதிச்சா சொறிவு இப்போ போயிட்டு அந்த பூச்சி என்னை கண்ட்ரோல் பண்ணி கூப்பிட்டு போயிட்டு சொறிவு விட்டுரும். அதனால் கியர் ஃபுல்லாக தான் குதிக்கணும். ஓ இது இருக்கா? அச்சியோ, சரி நல்ல வேலை முடிஞ்சிருச்சா. என்னது சும்மா எப்பா கீழே என்ன இருக்குனே தெரில, இடத்த பார்த்தாலே பயமா இருக்கு. ஐயோ இப்போ ஓடலாம் சரி இது சரி. ஐயோ பிடிக்கலான்னு போகும்போது லபக்குன்னு வலிக்கிடுச்சு. உடைய போதா போச்சு. ஓ ஹோட்டல் சதரிடம். கீழே ஒரு வெப் இருக்கு, அது வெப் பிடிச்சிருக்கு. ஷாக் வாங்கின பெத்த ஷாக். ஓடி வந்தால் சப்பனு போல இருக்கு. போச்சு 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 பா. கரெக்டாக இங்கில வந்து ஜம்ப் பண்ண முடியுங்களா? ஐயோ கண்ணாடி உடையுது. இப்போ உடையல. உடையில ஓ மேலே இந்த முதியணுமா சொல்றாங்க. சீக குட்டி புரிந்தது. அது ஜம்ப் பண்ணவும் அது கரெக்டாக அதை இருந்து விழுது. பூச்சி ஸ்டேஜா? பூச்சியே தான். ரெடியாக இருக்கேன். அப்புச்சிச்சு பிடிச்சிருச்சு. பூச்சி தொலைவரை தாங்க முடியல.
எதுக்கு இந்த கேம் அடுத்து வேறு எந்த கேம் எடுக்கலன்றது. ஆ பாடி மண்டபம் வந்துச்சு, மொத்த கட்டையும் மண்டபம் வந்துருச்சு. ஓ ஃபஸ்ட்டு இதை உடச்சிடணுமா? ஓகே இதை உடச்சிரும், ஏன்னா அது கண்ட்ரோல் இல்லாமல் போய்கிட்டே தான் இருக்கும். இப்போ போவோம், இப்போ கரெக்டாக இருக்கும். அப்போ செக் பண்ணுவோம், அப்போ செக் பண்ணுவோம். கண்ட்ரோல் பண்ணது பாருங்கள், பயங்கரமாக ஆடிக்கிட்டு மண்டை மறந்து. ஆ நெருப்பு 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 அவித்து எனக்கு. போய்கிட்டே இருக்கான். ஆஹா இன்னமும் வரப்போகுதுன்னு நினைக்கிறேங்க. ஐயோ தப்பு பண்ணிட்டேன் தப்பு பண்ணிட்டேன் தப்பு பண்ணிட்டேன். அப்பா சதக்கு சதக்கு ஊட்டிடுச்சு. பூச்சியை மொதல் அதிகமாக பண்ணும் காலி ரொம்ப வெறுப்பு. மெதுவா ஜஸ்ட் எஸ்கேப் பாட்டுருந்தது பலாப்பழமே தொலைஞ்சிட்டு இருக்கோம். ஒரியா 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 மீடியா 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 வந்துட்டோம் வந்துட்டோம் வந்துட்டோம். எப்படி
என்ன லிவரு? இதுக்கான லிவரா? புடுறா தம்பி, எப்படி ஆய் ஏன் பிடிக்க முடியல? போயிருக்கலாம். வேற எங்கேயும் உங்களுக்கு விட்டுட்டேன் போல இருக்கு. பாக்ஸ் எடுத்துகிட்டு போகணும்ப்பா. அதான் ஏதோ ஒன்று மிஸ் ஆகுதே ஆகுதேன்னு பார்த்துட்டு கரெக்டாக வந்துட்டோம். அப்பா ஐயோ மறுபடியும் தப்பட்டமே ஐக்கலவா? ஆடிடணும், அப்போ தான் மேலே போனோம்னா கரெக்டாக இருக்கும். புரிஞ்சுக்கிறதுக்கு தலைமலை விடுமா? ஏன் தலைமலையே விழுந்துருச்ச? சீவப்பட்டேன். வா மண்டை பொழந்து, ஐயோ உடம்பு பொழந்துருச்சு.
கொஞ்ச நேரம் பொறுத்து அப்புறம் இது போக முடியும், இப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா டைமிங்னு ஒன்று இருக்குல்ல. ஆ ஐயோ மறுபடியும் பார்க்கலாம் தப்பான்ட்டேன். அதுபடி வரவாலே இல்லையா? ஐயோ ஐயோ புஷ்கா போட்டுச்சு என்ன. டைமிங்னு ஒன்று இருக்குது. ஓகே டைமிங் இருக்குது. அப்பா போயிட்டோம் போயிட்டோம் போயிட்டோம். எஸ் ஏன் நீ உடஞ்சிருக்க போறேன்னா தாறு மரம் சக்கரோ கொசு வராது. எப்படி பிடிக்கிறேன்னு மட்டும் பாருங்க. வர மாட்டேங்குது. ஏய் ஏன் ஓடுற? கரெக்டாக தான் வருவான். மெதுவாக போடுமா? மெதுவாக போனோம். டிஸ்டன்ஸ் விளாண்டதே இல்லையே. ஆட பாவி. தின்னிக்கிட்டே இருக்கும். லவ் கிளப்பை பிடிக்கணுமா? பிடிச்சிட்டேன் 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 பிடிச்சிட்டேன். விட்டு விடு என்னை விடு. ஒரு காலையே முடிச்சிட்டேன். என்ன துடிச்சுக்கிட்டு கணக்கு மறுபடியும் துடிக்குது. வந்துட்டோமா? ஏதோ ஒரு இதுக்கு மேல்வழி டயர் அப்படியே எடுத்துகிட்டு வரணுமா?
எப்படி ட்ரை பண்ணுவோம் எப்படின்னா, இப்படி இப்படி போயிட்டு இது மேலே ஏறி இது போயிட்டு இது குதிச்சு இப்படி எடுத்துகிட்டு வருவோம். இப்படிதான் உருட்டி வந்து மாத இப்படி ஸ்டக்காய வச்சு நான் உள்ள எல்லாம் கிணறுனாலும் கிடைக்காது உனக்கு. இப்போ நம்ம இதை எடுத்துட்டு கொல்ல பக்கம் வழியாக வெளியே போயிட வேண்டித்தான். பெட்டி எடுத்து இதில் வைக்கணுமா, இதில் வச்சு மேலே இறக்கணுமா? பை வேண்டாம், கரெக்டாக தானே இருக்கேன். இந்த பெட்டியும் கூட சுத்தம் கொண்டு போகணுமா? இந்த பெட்டியை இங்கே வச்சு நம்மளை இது பண்ணி கரெக்டாக வச்சுருக்கேன். இப்போ குழப்பத்துக்குன்னு நம்ம எப்படி இறங்கணும், எதுக்கு அப்படி இறங்கணும், விடமா இப்போ இதை எதை இந்த லிவரை வந்து புரிஞ்சிருச்சு. ஐயோ ஐயோ, இன்னும் ஒரு பக்கம்
சாயுது. ஷாக்கா இல்லை இல்லை நல்ல வேலை இல்லை. ஓ மேக்னெட்டா. மறுபடியும் இது கரெக்டா. ஓடு 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 ஓடு. அப்பா மண்டைக்கு மிஸ். என்ன தனியா கலந்துட்டு ஓடிச்சு. அந்த பெட்டி வழியாக தான் ட்ராவல் பண்ணுவோம். மாட்டிருக்க
கிழங்கு மாதிரி சீவிட்டுருக்கோம் மண்டைய. ஓகே, இதோட இந்த பார்ட் 1 வீடியோ முடிச்சுக்கலாம். பார்ட் 2 வீடியோ லேட்டர் அப்லோட் பண்ணுறேன். பாய்.